மாவட்டம் திருப்பூர் மண்டலத்தில் மாம்பாக்கம் தலைவருக்கு அனுப்பிக்கிறேன். இப்போது அடிப்படை வசதிகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் வார்டில் இந்த மழை தண்ணி போச்சுன்னா, இல்லை இந்த வேஸ்ட் நீர் கழிவு நீர் போச்சுன்னா அந்த தண்ணி போட்டு காவா இல்லை, அது காவா பண்ணணும். மழை டைமில் தண்ணி இங்கே வந்து தேங்கி நிற்குது, ஒரு நல்ல காவா இல்லை. இப்போது இந்த ஏரியாவில் சுடுகாடு இருக்குது. இப்போது மழை டைமில் இங்கேருந்து அந்த நடுப்புற கால்வாய் வருது, கால்வாய்க்கு வந்து ஃப்ரிட்ஜு இல்லை. நாங்களும் ஒரு 30 வருஷமாக அதை சொல்லி நிற்கிறோம், யாரும் கட்டலை. அதனால் அது வந்த உடனே அந்த ஃப்ரிட்ஜை நான் கட்டணும். எரிமலையெல்லாம் நல்லா செஞ்சு கொடுங்க ஜனங்களுக்கு. அடிப்படை வசதிகள் இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, தண்ணி குழ நீர் அடி பழுப்பு தண்ணி போடுறோம், ஆனால் இது வரைக்கும் யாருமே அந்த தண்ணி குடிக்கல. இப்போ எல்லாருமே வந்து கேன் வாட்டர் தான் குடிக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்டால், இந்த தண்ணியில் வந்து சுண்ணாம்பு கலந்து இருக்கு. அந்த சுண்ணாம்பு கலந்து இன்றைக்கி இந்த ஏரியாவில் எல்லோரும் சுண்ணாம்பு வந்து அந்த தண்ணி குடித்து வயிற்றில் கல், இந்த கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகி எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் போயிருக்காங்க. அப்புறம் போய் அதை பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது வரைக்கும் அதை யாருமே சரி பண்ணல. தரமான குடிநீர் இல்லை. இது இன்னொரு போர் போட்டு டேங்க்கு பார்த்தீங்கன்னா டேங்க் ரொம்ப பழசாக இருக்குது. இந்த ஏரியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதேமாதிரி சமத்துபுரம் பார்த்தீங்கன்னா, சமத்துபுரத்தில் இந்த ஃபஸ்ட்டு இருந்தவங்க வந்து ஏரி பள்ளம் எடுத்து தண்ணி போகாமல் விவசாயம் ஃபுல்லாக, இப்போ இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் எங்களுக்கு அதிகம். இப்போ வந்தவங்க அந்த ஏரி பள்ளம் எடுத்து தண்ணி நின்று போச்சு. வெளியில் தண்ணி ஏறதுக்கு இடம் இல்லை. விவசாயம் பண்ணுற இடம் எல்லாம் வேலையை அந்த முள்ளு செடி சொன்னாங்க, அது ஃபுல்லாக வளர்ந்துச்சு. அதனால் அந்த ஏரி வந்து இன்னும் தூர் வாரி ஜனங்களை பயிர் வைக்கிறதுக்கு நல்ல வழி பண்ணணும். இப்போ இங்கேருந்து போகணும்னா, நாங்கள் இந்த பக்கத்தில் 3 கிலோமீட்டர் சுற்றி மாம்பாக்கம் போனோம், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர். இந்த ஏரி வழியாக ஒரு பாதை அமைச்சு கொடுக்கணும், பிரிட்ஜு போட்டு ஜனங்களுக்கு பாதை அமைச்சு கொடுக்கணும். இப்போ ரேஷன் கார்டுக்கு நாங்கள் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரேஷன் கார்டு இங்கே பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் விதவிங்க ஏழை ஜனங்கள் நிறைய இருக்குது. எல்லாேருக்கும் கவர்மெண்ட்டில் எல்லாருக்கும் சலுகை கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம சிஎம் வந்து நம்ம தப்பாக இருந்தால் சொல்ல கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த சலுகையும் வந்து சேரத்தில்ல. எங்கே பண்ணாலும் லஞ்சம் அப்படி அப்படியே வந்து ஏழைகளில் கடைசியாக வந்து சேரலை, முறையே சேரலை. இது இப்போ வந்து இப்போ ஜனங்களுக்கு வந்து நம்ம செய்கிறதுனால நம்ம பணம் போட்டு செய்ய போகிறதில்ல, நம்ம கொடுக்குற வரி பணம் அந்த வரி பணத்தை வாங்கி ஜனங்களுக்கு செய்ய போகிறோம். இது நம்மளுக்கு ஒரு பேர் தான். இதனால் ஒன்றும் நம்மளுக்கு நம்ம சொத்து ஒன்றும் போக போகிறதில்ல, அதை வாங்கி போய் கொடுக்க போகிற அந்த பேர் மட்டும் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு சமூகநலம் கூட இருக்குல்ல? இல்லை, என் தாத்தா சொல்லிட்டு வரேன். சொல்லுவாங்க இது வரைக்கும் ஒரு அதாவது 15 வருஷம் என்ன சமூகநலம் கூடலாம், இப்போ 20 வருஷமாக அதை எல்லா ஊர்லேயும் கட்டிட்டு வரேன்.